மக்களுக்கு சேவை செய்வா கண்டிப்பா இல்லைங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவரால மூணு லட்சத்துல வர யாரோட ஒப்புதல் இல்லாம பணம் எடுக்க முடியுமா ஒவ்வொரு கிராமத்திலையும் மூடிலிருந்து ஆறு வங்கி கணக்குகள் இருக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஊராட்சியோட வளர்ச்சிக்காக கொடுக்கிற நிதி அந்த வங்கி தான் வந்து சேரும் இது ஊராட்சி செயலாளர் அப்புறம் தலைவரால மட்டும் தான் எடுக்க முடியும் தேர்தல் முடிந்த ஒரு மாசத்துல தார் ரோடு பெரும்பாலும் ஊராட்சி தலைவர் இல்லனா அவரோட உறவினரா கவனிச்சு பாருங்களேன் பெரும்பாலும் ஊராட்சிகள்ல செய்யற ஊழல் தண்ணி மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் அதுவே கொஞ்ச நாள்ல சரி பண்ணும்னு சொல்லி அதுல இருந்து அதிகமா தொகை எடுப்பாங்க சும்மா வேணும்னே ரெண்டு நாள் தண்ணியும் நிப்பாட்டி கணக்கு காட்டுருவாங்கன்னா பாத்துக்கோங்கல அதையும் நம்ம நம்பிட்டு தானே இருக்கும் அதே போல தெருவளுக்கு எரியக்கூடிய பிரேக்கர் முடக்கப்பட்டு பல்புகள் மாதம் மாதம் ஐயாயிரத்துக்கு மேல வாங்குவாங்க இதுல ரியல் எஸ்டேட் அவுட் டிடிசிபி அப்ரூவலுக்கு ஒரு லட்சம் வரை வாங்குறாங்க இப்படி வாங்குற பணம் தான் அடுத்த அஞ்சு வருஷத்துல காரு பங்களான சொத்து சேர்த்து அவங்க நினைக்கிறத விட பெரிய ஆள் ஆயிடுறாங்க இனினாலும் கவனமா கவனமாக நமக்கு நல்லது செய்வானா செய்ய மாட்டானான்னு பார்த்து சரியான நபர் இல்லைன்னா ஒருவேளை நீ சரியான ஆளாக இருந்தா நின்று மக்களுக்கும் புரிய வச்சு மக்களுக்கும் சரி நீங்களும் சரி நல்ல ஆட்சி கொடுக்குற மாதிரி ஓட்டு போடுங்க முக்கியமாக படிச்ச இளைஞர்கள் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் வாக்க போடுங்க கிராமங்கள் அளவில் இருக்கிற ஊழல் ஒழிஞ்சாதான் மாநிலம் அப்புறம் தேசிய அளவுலையும் ஊழல் ஒழியும் வாழ்க ஜனநாயகம் வளர்க தமிழ்நாடு வந்தே மாதிரம் நன்றி